உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இசையே, என்னால இன்னைக்குமே மறக்க முடியாதம்மா. நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க, அந்த வாழ்க்கையை முழுசா ஆக்குனவ இசைதானம்மா. இப்படி நினைக்கிற உன்ன அவ புரிஞ்சுக்கலையேப்பா. அவளை எனக்கு நல்லா தெரியுமா. அவளுக்காக இருந்த ஒரே உறவு அவ அப்பா. அவரையே தூக்கி போட்டு வந்தவமா. நான் நினைக்கிறத சொல்லுவா, நான் எதிர்பார்க்கறத சொல்லாமலேயே செய்வா. நான் இல்லாம என்கிட்ட கேட்காம எதையுமே செய்ய மாட்டான். அவங்க ஒரு இடத்துல போய் நிம்மதியா உட்கார்ந்துட்டாங்க. நீ இல்ல இப்படி சாப்பிடாம தூங்காம கஷ்டப்பட்டு இருக்க. இசை நிம்மதியா இல்லம்மா, தேவையில்லாம அவளும் கஷ்டப்படுறா. அவளாதான் அந்த கஷ்டத்தை தேடிக்கிட்டா, நீ அத புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. சீக்கிரம் மாறிடுவாமா, இல்ல உங்களுக்காக நான் மாற பாக்குறேன். இப்ப என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. புருஷ பொண்டாட்டி உறவுல விரிசல் ஏற்பட்டா அவ்வளவு சீக்கிரமா சமாதானம் ஆகாது விஜய். நீ இங்கே இருந்தா இசை நினைப்புல உன் மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டேதான் இருக்கும். இடம் மாறினா மனசும் மாறும்னுவாங்க. கொஞ்ச நாள் எல்லாரும் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துடலாம். உன் மனசு சரியான உடனே நம்ம திரும்பி வந்துடலாம். சரி, கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் சொல்றேன். நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன்னு எனக்கு தெரியும். உனக்காக யோசிக்காதவங்களை பத்தி நீயும் யோசிக்க கூடாது. நம்ம உடனே ஊருக்கு போறோம். நான் அப்பா கிட்ட பேசுறேன். மனுஷங்க தான் இறக்கமே இல்லாம நடந்துக்கிறாங்கன்னா இந்த கடவுளுக்கும் கண்ணு இல்லாம போயிடுச்சு பாத்தியா. நல்லவங்களையும் நம்புறவங்களையும் தான் ரொம்ப சோதிச்சு பாக்குறாரு. ஏன் ஆண்டி கடவுளை திட்டுறீங்க? நான் தான் கவனம் இல்லாம இருந்துட்டேன். அத்த வேண்டான்னு சொல்லியும் பஞ்சமிட்டேன். ஆசைப்பட்டு கேக்குறாள்லேன்னு போய் வாங்கிக்கோன்னு தெரிசாவ நான் தனியா அனுப்பிட்டேன். அவ தனியா போனது குத்தம் இல்லம்மா. ஆனா ஆளே இல்லாத ரோட்ல அவளுக்குன்னு ஒருத்தன் எமனா வந்தான் பாரு அந்த வண்டிக்கார, அவனை சொல்லணும். கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல ஆண்டி. ஒரு நிமிஷத்துல அப்படி ஆயிடுச்சு. பாவம் தாயமா, ஏற்கனவே ஒன்ன நினைச்சு புலம்பிட்டு இருந்தாங்க, இப்ப தெரசாக்கு இப்படி ஆயிடுச்சே. என்ன கிருஷ்ணவேணி, சாப்பாட்ட முன்னாடி வச்சுக்கிட்டு என்ன பேசிட்டு இருக்க? தெரசாவுக்கு ஒன்னும் ஆகாது, அவ சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துருவான். அந்த பிள்ளைக்கு எதுவும் ஆகாதுங்க, அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. இங்க பாரு கிருஷ்ணவேணி, இனிமே நீ அப்படி ஆயிருச்சு இப்படி ஆயிருச்சுன்னு புலம்புறத விட்டுரு, புரியுதா? நீ முதல்ல நிம்மதியா சாப்பிடுமா. சரிங்க கிருஷ்ணவேணி, எனக்கு வைக்கிறது. இசை, நான் தான் சொல்றேன் இல்லம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ சாப்பிடு, எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பாத்துப்பீங்க அங்கிள். ஆனா அத்தைக்கும் தெரசாவுக்கும் நான் சம்பாதிச்சு எல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு. அதனால நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன். என்ன இசை, என்ன பேசுற நீ? தாயமாவும் இப்படிதான் ஒரு நாள் வேலைக்கு போறேன்னு ஆரம்பிச்சாங்க, இப்ப நீ சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த வீட்ல இருந்துகிட்டு நீ வேலைக்கு போலாமா? அதெல்லாம் முடியாது. வேலைக்கு போறது தப்பு இல்லையா ஆண்டி? என்ன இசை, என்ன பேசுற நீ? நீ பிறந்தது வளர்ந்தது வாழ்ந்தது
எல்லாத்தையும் கண் கூட பார்த்தவங்க நாங்க. உன்னை எப்படிமா நாங்க கஷ்டப்பட விடுவோம்? ஆண்டி எமோஷனல் ஆகுறாங்க அங்கிள். நான் சொல்றது சரியா தப்பான்னு நீங்க சொல்லுங்களேன். இசை, நீ சொல்றதுல எதுவும் தப்பு இல்லம்மா. ஆனா ஈஸ்வரமூர்த்தி பொண்ணா, விஜய் பொண்டாட்டியா, சொகுசா வாழ்ந்த இசை எப்படி வேலைக்கு போவா, அதுவும் நம்ம வீட்டுல இருந்து எப்படி அனுப்புறதுன்னு தானே யோசிக்கிறீங்க? அதையே நீங்க மாத்தி யோசிங்களே. எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் இசைக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்தது. வாழ்க்கைனா என்னன்னு நாங்க சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்களேன். என்னங்க இது? இசை என்னன்னு சொல்லி நம்மள குழப்பிட்டு இருக்கா? அவ என்ன சொன்னாலும் சரி, அவ வேலைக்கு போறதுக்கு மட்டும் நான் சம்மதிக்கவே மாட்டேன். இசை எடுத்த முடிவு எனக்கு முழு சம்மதம். தாராளமா வேலைக்கு போட்டோம். என்னங்க நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இசை எங்க என்ன வேலைக்குன்னு போவா? அவதான் சொல்றான்னா நீங்களும் அதுக்கு ஒத்து ஒதுக்கிட்டு இருக்கீங்க. கிருஷ்ணவேணி, படபடன்னு பேசுறத நிறுத்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல இடம் இருக்கு. இசைய நானே வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவங்க அப்பா இந்த வீட்டை விட்டு போகும்போது என்னங்க சொல்லிட்டு போனாரு? உங்களை நம்பித்தான் என் புள்ளைய விட்டுட்டு போறேன்னு சொல்லல? அந்த வார்த்தையை நீங்க மறந்துட்டீங்களா? இங்க பாரு, நான் சொல்றவரு சாரோட கிளையண்ட் தான். அவருக்கு கார்மெண்ட் ஃபேக்டரிஸ் ஒன்னோ ரெண்டோ இருக்கு. அங்க போனா இசை நினைக்கிற மாதிரி வேலையும் கிடைக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இசையும் கஷ்டப்பட மாட்டான். அப்பாவுக்கு தெரிஞ்சவர்னா என்ன எப்படி வேலைக்கு சேர்த்துப்பாங்க அங்கிள்? அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் மத்தவங்க கிட்ட வேலை வாங்குற மாதிரி என்னையும் வேலை வாங்குவாங்களா? இங்க பாருமா, உன்னை நல்ல முறையில நடத்துவாங்கன்னு தானே அங்க சேர்த்து விடுறேன்னு சொன்னேன். இல்ல அங்கிள், நீங்க என்ன பத்தி முழுசா அவர்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். தெரிஞ்ச பொண்ணுன்னு மட்டும் சொன்னா போதும். சரி இசை, நீ சாப்பிடு, இப்ப டைம் ஆயிடுச்சு, காலையில எல்லாம் பேசிக்கலாம். சரிங்க அங்கிள். அப்போ என்ன மீறி ரெண்டு பேரும் முடிவு எடுக்கிறீங்க? அப்படிதானே? பண்ணுங்க பண்ணுங்க, நான் ஒருத்தி சொல்றத கேக்குறதாவே இல்ல. ஆண்டி. இசை, அவ அப்படிதாமா திடீர் திடீர்னு கோச்சுக்குவா, நீ அதெல்லாம் கண்டுக்காத, நீ சாப்பிடுமா. அம்மா தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களும் ஏன்பா அவங்க கூட சேர்ந்து பேசுறீங்க? எனக்கு ஊருக்கு வரவே பிடிக்கல. ஒரு நிமிஷம் இருங்கப்பா.